உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏஞ்சல் டிவி நேயர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்கள். ஆமா, ஜீவனுள்ள தேவன் நம்மை பரிசுத்த ஆவியின் அக்கினையினால் நம்மை முழுவதும் நிரப்பி நாம் இந்த முழு உலகத்தையும் நாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் நிரப்ப ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு திருமணம். அதனால எல்லாரும் தாராளமா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளத்தை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படட்டும். உங்களை பத்தி நீங்க கவலைப்படாம ஆண்டவரை மேல் நோக்கி பார்த்து இருதயத்தை திறங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் வந்து அற்புதமான கிரியையை உங்களுக்குள் பண்ணட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். முந்தின நிகழ்ச்சியில நாம திருமணத்தை பத்தி உரையாடினோம். திருமணத்தை பற்றி ஒவ்வொரு எபிசோடில் பல கோணங்களில் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:33 பார்ப்போம். இதில் நம்முடைய திருமண வாழ்க்கையில் எப்படி நாம் குணாதிசயங்களோடு வாழ்ந்தால் நம்முடைய திருமணம் எப்படி வெற்றியாய் அமையும்னு போட்டிருக்கு. யார் வாசிக்க போறீங்க? எபேசியர் 5:33. நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். இது நமக்கு ரொம்பவும் முக்கியமானது. இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்குல்ல? தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று. அதோட அர்த்தம் என்ன? தன்னைத்தானே ஒருவன் நேசிப்பது எப்படி? இத நாம ஆண்கள் கிட்டதான் கேட்கணும். ஆல்ஃபாட்ட தான் கேட்கணும், எப்படி நீங்க உங்களையே நேசிக்கிறீங்க? இங்கிலீஷ்ல ஒன்னு நேசிக்கிற மாதிரி நெய்பரியும் நேசின்னு போட்டிருக்கு. உனக்கு நெருங்கிய நெய்பர் யாரு? உன் மனைவி தானே? உன் பக்கத்துல எப்பவும் இருக்கிறவ, ரைட்? இப்படி நெருக்கமா வேற யாரும் இருக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கணவர் அவரையே நேசிக்கணும்னா அவரு நம்மளத்தான் நேசிக்கணும். வேற எப்படி? எப்படி? கணவர் அவருடைய கைகளை உயர்த்தி அவரே அவர் அடித்து காயப்படுத்த முடியாதோ, அதுபோல மனைவியை அவர் காயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா! உங்களுக்கு இவங்க சொன்னது புரிஞ்சுதா? நீங்க கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். எப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்தவோ அடிக்கவோ முடியாதோ, அதே போல அவன் மனைவியை அவன் காயப்படுத்தவோ அடிக்கவோ கூடாது. முற்றிலும் சரி. நான் தன்னைத்தானே இப்படி அடிச்சுக்கிற யாரையும் பார்த்ததில்ல. புரியற மாதிரி சகோதரி சொன்னாங்க. உண்மையா, ஒரு மனிதனோ அவன் மனைவியை அடிக்கக்கூடாது. எப்பவாவது இயேசு கிறிஸ்து மனவாட்டியை அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நீ பண்ணது தப்புன்னு அடிச்சிருக்காரா? டாப் டாப் இல்லை. அவர் மெதுவாக வந்து உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவார். உடனே நம் கண்களில் கண்ணீர் வரும். உடனே நாம் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்போம். பிறகு அவர் நம்மை அணைத்துக் கொள்வார். நான் நித்தியமாக உன்னை நேசிக்கிறேன், கைவிட மாட்டேன். பிறகு சொல்லுவாரு, திரும்பவும் அதை செய்யாத. ஆமா, எனக்கு ஞாபகம் வருது, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ சதுசேயரும் பரிசேயரும் ரொம்ப கண்டிப்பான சட்டங்கள் போட்டாங்க. ஒரு ஸ்திரீயானவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று.
உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு சில விதிகளை மதிக்கவில்லை என்று? சில விதிகளை மதித்தார், ஏன்னா அவர் ஆண்டவர். சில கட்டளைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு பின்பற்றும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளைகளில் தான் போட்டிருக்கு மேசியா நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவார் என்று. அதனால சில கட்டளைகளை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார், சிலது அப்படியே இருக்கு. உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா, விபச்சாரத்தில் ஈடுபட்டான்னு பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ? இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்ததுக்காக பிடிப்பட்டா. அதனால சதுசேயரும் பரிசேயரும் இந்த ஸ்திரீயை இயேசு கிட்ட கொண்டு வந்து விட்டு அவர் இந்த ஸ்திரீக்கு என்ன நியாயம் செய்வார்னு பார்த்தாங்க, தப்பா எதுவும் சொல்லுவாரோன்னு. அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஆமா. அப்படியா, நீங்க சொல்லுங்க. இயேசு அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் அமைதியா இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன், அப்படி சொல்லிட்டு குனிஞ்சிட்டாரு. இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னதுக்கு பிறகு அங்கிருந்த எல்லாரும், அங்க நின்ற பரிசேயரும் கூட, அங்கிருந்து ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. கடைசியா அந்த பெண்ணும் இயேசு மட்டும் இருந்தாங்க. இயேசு அமைதியாக குனிஞ்சுக்கிட்டு தரையில எழுதிக்கிட்டு இருந்தாரு. சரியா சொன்னீங்க, அந்த ஸ்திரீ எப்படி நியாயம் தீர்ப்பாருன்னு பார்த்தாங்க. அவரை சோதிக்கும்படி அவங்க இப்படி செஞ்சாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்ப அவர் 10 கட்டளைகளை மண்ணில் எழுதிக்கிட்டு இருந்தாருன்னு. அமைதியா அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்கள யாரு பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது இந்த பெண் மீது கல்லெறிய கடவன் என்றார். அவங்களுக்கு ஏற்றார் போல அவர் சொன்னாரு, அன்பின் கற்களால் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்தார். பிறகு அந்த ஸ்திரீயை நோக்கி கேள்வி கேட்டார். என்ன அவர் கேட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்திரீயை பார்த்து அவர் என்ன கேட்டார்னா, உன்மேல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே? எங்கே அவர்கள் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அதற்கு அவள், யாரும் இல்லை என்றாள். அடுத்தது இயேசு கிறிஸ்து அவளிடம் என்ன சொன்னார் சொல்லுங்க. எனக்கு கரெக்டா என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இல்ல. நீ போ, இனிமே பாவம் செய்யாதேன்னு. அது சரி. அவரு அவ கண்ணத்துல அரைஞ்சி சொல்லல, நான் உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தின, டுப் 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 டுப், இனிமே அப்படி செய்யாத. நாமெல்லாம் யாரோட ஸ்தானாதிபதிகளா இருக்கோம்? கிறிஸ்து. கிறிஸ்து, நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள்னா அவர் செஞ்ச மாதிரி நாமளும் செய்யணும். ஆமா. அதனால சகோதரரே, நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்தாலும் சரி, சகோதரிகளே நீங்க கூட எந்த சூழ்நிலையிலேருந்து வந்தாலும் சரி, நிச்சயமா நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க ஆபிரகாமுடைய சந்ததின்னு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே வாழணும். ஆபிரகாம் சாரா ரெண்டு பேரும் விசுவாசத்தின் தகப்பனும் தாயும். அதனால உங்க முன்னோருடைய சடங்காச்சாரங்களை எல்லாம் விட்டுடுங்க. இப்ப நீங்க விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கீங்க, இத மறந்துடாதீங்க. அது மட்டும் நமக்கு போதாது, நாம எல்லாரும் கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து நாம் கிறிஸ்துவின் குமாரர் குமாரத்தையாய் இருக்கிறோம். அவர் சொல்கிறார், அவரை பின்பற்றுங்கள் என்று. எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால், நம்முடைய சிலுவையை நாமே சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும். உங்க மனைவி மேல கோபம் வந்து அடிக்க போனீங்கன்னா, உங்க சிலுவையை எடுத்து நீங்க உங்க சுயம் மற்றும் நீங்கள் பார்த்த எல்லா உலகத்தின் பாரம்பரியத்திற்கும் மறுச்சு உங்க மனைவிய நேசிங்க, உங்களை நீங்க நேசிக்கிறது போல. நான் ஒன்னும் இங்க கதை சொல்லல, இப்படித்தான் வேதாகமும் சொல்லுது. ஆமா, இது ஆண்டவரின் வார்த்தை.
நாம் ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் நாமாக ஜீவிக்கலை. கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிச்சுக்கிட்டு இருந்தால் அவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார். நம் மூலமாக கிறிஸ்து கிரியை செய்ய வேண்டும். யோவான் சொல்றது போல, கிறிஸ்து என்னில் பெருகவும் நாம் சிறுகவும் சிறுகவும். அதனால உங்க இருதயத்துல கோபம் வந்தா, ஒரு விதமான அதிருப்தி உங்க மனசுல வந்தா, அதுக்கு நீங்க எதிர்த்து நின்னு வீட்டை விட்டு தனியா வெளியே வந்து சமாதானம் தரும்படியாக ஆண்டவரிடம் அழுது கேளுங்க. பின்பு வீட்டுக்கு வந்து மனைவியை நேசிங்க, உங்களை நேசிக்கிறது போல என்னா இயேசுவும் நேசிக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு அவருடைய அன்பை நம் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நாம் வீட்டுக்கு வெளியே எல்லாருக்கும் நல்லவராக இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ள நல்லவராக இல்லை. இப்படி நாம் வெவ்வேறு விதமாக இருக்கும். எல்லா நற்குணமும் அன்பும் வீட்டில் ஊற்ற வேண்டும். ஏன்னா நம்ம அன்பை வெளிப்படுத்தும் போது அது எதை தரும் சொல்லுங்க? சமாதானத்தை தரும். அப்ப நம்ம வீட்டில் எதை வெளிப்படுத்தணும்? அன்பை வெளிப்படுத்தணும். அன்பை வெளிப்படுத்தணும். அன்பு அன்புதான் பதிலும் திறவுகோலும். அது சாத்தானுடைய எல்லா ஆயுதங்களையும் உடைத்து எரிந்துவிடும். உங்க மனைவி உங்களுக்கு ஒத்துப்போகலன்னு நினைச்சிங்கன்னா, அப்படி இருந்தாங்கன்னா, நீங்க சொல்றதை கேட்காம அவங்க கீழ்படையிலன்னா, அவங்கள நேசிங்க, அவங்கள விட்டுடாதீங்க. அவங்கள நீங்க ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. பிசாசு அவங்கள விட்டு ஓடி போயிடுவான். நிச்சயமா. சிரமங்களையும் உறவுகளையும் எப்படி கையாள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். சிலர் உலகத்தில் கற்றுக்கொண்ட எல்லா குப்பைகளையும் திருமணத்திற்குள் எடுத்து செல்வார்கள். ஆண்டவர் சொல்றார், அது வேண்டாம்னு. அதை கலைத்து போடுங்கள், விட்டு விடுங்கள். இதன் நிமித்தமாக ஆண்டவர் அவருடைய அன்பை உங்கள் மூலம் வீட்டுக்குள் கொண்டு வரட்டும். ஏன் தெரியுமா? உங்களை உங்க குழந்தைங்க பாக்குறாங்க. ஆமா. உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்க உங்களை பார்த்து நான் தங்கச்சி அடிக்கலான்னு நினைப்பாங்க. அது ஒழுங்கில்ல. உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தா அவங்களுக்காக கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. இப்படி ஒரு எண்ணம் வரும். இதுவும் நல்லதில்லை. நல்லா யோசிங்க. நீங்க உங்களுக்காக வாழல. நாம எல்லாரும் பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்காக வாழறோம். கிறிஸ்து நமக்குள்ள இருப்பது மகிமையின் நம்பிக்கை. அருமையானவர்களே, நாங்கள் வயதான பெண்களாக இருக்கிறதுனால எங்களை நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான். சில பசங்க பெண்களை புரிஞ்சிக்காமையே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மேலே ஆண்டவரின் இருதயத்தில் உள்ள ரகசியத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆமாம். நாம் இன்னும் மாறாமல் கணவரை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் தெரியுமா? நாம் மாறாததுனால. ஆமாம். அதனால் நாம் எல்லாரும் மாறுவோம். ஆண்டவர் நம்மை மாற்றும்படி ஒப்பு கொடுப்போம். இப்போ பசங்கள்லாம் நேரம் உட்காந்துக்கோங்க. பெண்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அல்லேலூயா, உங்க முறை வந்துருச்சு. இப்போ நம்ம முறை வந்துருச்சு. நம்ம இருதயத்தை திறப்போம். ஆண்டவர்கிட்டேருந்து நாம் நிறையா கற்றுக்கணும்.
ஒன்றாம் பேதுரு 3:1 1 பேதுரு 3:1 அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் அமைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இங்கேயே நீ பாட்டிக்கோங்க. நாம வாய் மூடி இருக்கணும். இப்படிதான் இருக்கீங்களா? இந்த வசனங்களை பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம முதல்ல முன்மாதிரியா இருக்கணும். இங்க சொல்றாரு சாந்தமும் அமைதலுமா இருக்கணும்னு. இது ரொம்பவும் கஷ்டமானது. எனக்கு இதை குறித்து ஒரு சாட்சி இருக்கு. சரி சொல்லுங்க. என்னோட கல்யாண வாழ்க்கையோட ஆரம்பத்துல நான் ஏற்கனவே இதை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். நான் கல்யாணம் ஆகும்போது ரட்சிக்கப்படாம இருந்தேன், பிறகு ரட்சிக்கப்பட்டேன். எங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், எங்களுக்குள்ள முரண்பாடான கருத்துக்கள் அப்படியே தான் இருந்துச்சு. நான் வாக்குவாதம் பண்ணுவேன், எப்பொழுதும் என்னோட வார்த்தை தான் மேலோங்கி இருக்கணும்னு நினைப்பேன். ஆண்டவரை பற்றி நான் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது நான் கற்றுக்கிட்டது, நாம் அமைதியாக இருந்து நாம் ஜெபிக்கும்போது காரியங்கள் தலைகீழாக மாறிடும். சரியா? நம்ம எதிர்பாராத மாதிரி திடீர்னு அவரு மன்னிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வரும். அது மட்டும் இல்ல, நீங்க எதிர்பார்த்தத அவரே சொல்லிடுவாரு. கரெக்ட். ஆமா, இது என்னோட சொந்த அனுபவம். நிறைய நேரங்கள்ல எனக்கு சட்டுன்னு பதில் கொடுக்கணும்னு என்னோட வார்த்தை நாக்கு நுனியில வந்துடும், ஆனா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நோன்னுவாரு. சரியா? உடனே நான் வாயை மூடிக்கிட்டு இருப்பேன், எல்லாத்தையும் கவனமாக கேட்பேன். ஏன் நம்ம வாய மூடிட்டு இருக்கோம்னா அந்த சமயம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும். அது சரி. கடைசியில் நான் விரும்பின பதில் கிடைச்சிரும். இது பரத்திலிருந்து கிடைத்த ஞானம். அல்லேலூயா! இது பரலோகத்திலிருந்து கொடுத்த உத்திகள். நாம ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா நாம அமைதியாக இருந்தா போதும். அல்லேலூயா! அல்லேலூயா! வேற நீங்க சொல்றீங்களா? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயில்லாமல் வெளி பிரகாரமான அலங்கரிப்பு முக்கியமில்லை. இருதயத்தில் இருக்கிற குணம் அலங்காரமாய் காணப்படணும். வெளி அழகு புகை போன்றது, அது எப்படியும் ஒரு நாள் மறைந்தே போயிடும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குணம் கெட்டதாக இருந்தால் அது உங்களுடைய வெளி பிரகாரமான அழகியை கெடுத்துரும். முற்றிலும் சரி. எவ்வளவு உண்மை இது! நம்ம குணம் ஆண்டவர் சொல்றது போல இல்ல, நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய நாம ஆண்டவர் அனுமதிக்க மாட்டேங்கிறோம். இப்படி நாம செய்யும் போது நம்மை சுற்றி ஒரு இருள் நம்மை மறைத்து விடும். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அந்த கருநிறம் நம்ம தோல்ல வெளிப்படுதான்னு தெரியல. இந்த இருள் உள்ளேர்ந்து வந்து வெளியில அது வெளிப்படும். நீங்க வேணா சொல்லலாம், நீங்க அவங்க பேசுறத கேட்டு அவங்கள புரிஞ்சுக்கிறதோட அவங்கள பார்த்தாலே இருள்ல இருக்காங்களா வெளிச்சத்துல இருக்காங்களான்னு தெரியும். இது எவ்வளவு உண்மை! வெளிப்பிரகாரமாக பொன்னாவரணங்களை அணிவது அது அற்புதமா இருக்கும். ஆண்டவர் பல பொன்னாபரணங்களை ராணிகளுக்கும் இளவரசிகளுக்கும் கொடுத்தார், வரலாற்றில் பார்க்கலாம். ஆனால் இதைவிட பெரியது கிறிஸ்துவை அவர்கள் உள்ளத்தில் கொடுத்தது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார். நம் சரீரம் முழுவதும் அவர்
நிரப்பும் போது நாம் அவருடைய ஒளியாகவே மாறுகிறோம். அது வெளிப்படையாக தெரியும். ஆனா உங்க உள்ளத்துல சில அறைகள்ல நீங்க தொடாதீங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா இத நான் ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் வாழ்க்கையில அந்த பகுதியை நீங்க தொடக்கூடாது. எதையும் விட்டு கொடுப்பேன், அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பகுதியில ஒளி இருக்காது, அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. வாழ்க்கையில அந்த இடத்த ஆண்டவருக்கு நாம கொடுத்துருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக. வாழ்க்கையின் அந்த பகுதி இருளா இருக்கும். ஏன்னா கிறிஸ்து தான் நமக்கு ஒளி தர முடியும், சரியா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாரும் இப்படி யோசிக்கிறோம், நாம எல்லாரும் ஒரு ஒளியில இருக்கிற மாதிரி. ஆனா அது அவருடைய ஒளி இல்ல. உங்களுடைய இந்த வெளிச்சம் உங்க கிட்ட இருள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு குறிக்குது. என்னன்னா, இந்த இருளானது சில நேரங்களிலே ஒரு விதமான வெளிச்சமாக வெளிப்படும். ஆனா அது உண்மை இல்லை, அது சுயநலம், சுய பரிதாபம். ஆமா, அது சுய அனுதாபம். அந்த நாட்களிலே நான் முதுகலை பட்டதாரியா இந்த உலகத்துல சுயத்தில சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். இத போல நிறைய சுய பெருமைகள் இருந்தது எனக்குள்ள. அதை குறித்து பெருமைப்படல, அதை நான் உயர்த்தியும் பேசலை. நீங்கள் நினைக்கிறீங்களா அது வேற யாருக்காவது உதவியாக இருந்திருக்கோன்னு? நான் சொல்லுவேன், இப்படி நான் சுயத்தினால நிறைஞ்சிருந்தேன்னு. ஒரு முறை அற்புதமான ஆண்டவருடைய மனிதன் என் சுயத்தை அவர் பார்த்தார். கண்ணுக்கு தெரிலனாலும் அதை பார்க்க முடிஞ்சுது. ஒரு அற்புதமான உண்மையான தேவனுடைய மனிதனை அவர். ஆண்டவருக்கு முன்பாகவும் அப்படித்தான், ஏன்னா அவர் என்னை முழுமையாக பார்த்தார் உருவத்தில். அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்து, உனக்கு தெரியுமா ஸ்டெல்லா, உன்னை ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு காட்டினாரு, உன்கிட்ட ஒரு கருந்துளைய. நமக்கு தெரியும் விண்வெளியில தான் கருந்துளையெல்லாம் இருக்கும்னு. சரி, அதுல என்ன பார்த்தீங்க? என்ன அந்த கருந்துளை முனையில பார்த்தார். ஓ, அந்த கருந்துளை ரொம்ப ஆழமா இருந்தது. அந்த கருந்துளை எல்லாவற்றையும் தன்னை நோக்கி இழுத்தது. அதற்குள்ளாக எல்லாமே அதுக்குள்ள போகுது, யாராலையும் அதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சிரும் அது. அதோடைய ஆழத்துக்கு அவர் இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு என்னை பத்தி தெரியும். எப்படின்னா, எனக்குள்ள கொஞ்சம் ஒளி இருந்ததுனால நான் சுயத்துல மூழ்கி இருந்தேன். நான் ஒவ்வொருவருடைய கவனத்தையும் நான் ஏன் பக்கமாக ஈர்க்க முயற்சி செஞ்சேன். என் நிலைமையை அறியாமல் இருந்தேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், எனக்குள்ளே இருந்த அந்த ஒளியை என்னால் வெளியில் கொண்டு வர முடியல. நான் ஒரு அளவான பிரிவை உணர்ந்தேன். யாரோடனா நான் யாரோட நெருங்கி பழக விரும்பினேனோ அவங்ககிட்ட இருந்து. எனக்குள் கிறிஸ்து இருப்பதை மக்கள் பாராட்ட வேண்டும் என்று நான் விரும்பினேன். என்னை மிகவும் போற்றுங்கள், ஆண்டவர் பெரியவர். நான் அதை உணர்ந்தேன். நான் ஆண்டவற்றை சொன்ன அந்த கருந்தொலையிலிருந்து என்னை விடுவீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ உன்னோட சுயத்தை விடுன்னு. உனக்குள் என்னுடைய ஈர்ப்பை பாதுகாத்துக்கொள், பரலோகம் உன்னை அறியும்படி வாழ்ந்து காட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் சரி,
உன்னை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் சரி, அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன்னை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும், ஞாபகம் வைத்துக்கொள், நான் நேசிக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன். அந்த வார்த்தை என்னை மாற்றியது. அது என் திருமணத்தையும் மாற்றியது. இந்த வார்த்தையோடு முடிக்கிறேன். நமக்கு தெரியும் நாம் எபிசோடோட கடைசியில் இருக்கோம்னு. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம் வாழ்க்கையில் கொடுத்த வார்த்தை நம்மை வழி நடத்தினது என்பதை எங்கள் சாட்சி மூலமாக கேட்டீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அது விலையேற பெற்றதாய் அமையட்டும். அருமையானவர்களே, மீண்டும் நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Are you in the Sydney area of New South Wales, Australia, looking for a place of worship? If so, then we invite you to join us at Mahanaim Life Ministry Spiritual Bootcamp. At Mahanaim Life Ministry, we hope that you would experience the love of Christ. Pastor Jose Rocco and Pastor Stella Rocco encourage you to exercise your faith. See how at Mahanaim. With us by visiting our website at www.mahanaimlm.com. You can watch past sermons on either your computer, tablet, or mobile device. Support the ministry through online giving. You can also give PayPal at www.paypal.me/MahanaimLM. Check out service times, Friday night prayer 7:30 p.m., Saturday service 3 p.m., and join us for pre-service prayer at 2 p.m. Can't make it in person? Then join us via live streaming through Facebook page or the Ultimate Spirit Warrior Show YouTube channel.